இருக்கு உஷாரு. வீட்டிலே இருங்க மக்களே, ரவுண்டு சுத்த நினைக்காதீங்க, ரவுண்டு கட்டிடுவாங்க. தேனி மாவட்டத்தில் கொரோனா இரண்டாவது அலை நாளுக்கு நாள் கூடி பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அதிகரித்து படுக்கைகள் பற்றாக்குறை ஏற்படும் அளவிற்கு நிலைமை விபரீதமாகி வருகிறது. கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்காக தமிழக அரசின் சார்பில் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் மட்டும் காலை 10 மணி வரை மட்டுமே திறந்திருக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தேவையின்றி வெளியே சுற்றக்கூடாது, வீட்டிலே இருக்க வேண்டும் என்று எவ்வளவோ வலியுறுத்தியும் பொதுமக்கள் அதிகமாக சாலைகளில் நடமாடி வரும் காட்சிகளை தொடர்ந்து பார்க்க முடிந்தது. அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் கூட காலை 10 மணிக்கு மேல் திறக்கக்கூடாது என்று அரசு அறிவுறுத்தியும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வீடுகளில் வைத்து அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டன. மேலும் தேநீர் கடைகள் தடையின்றி இயங்கி வந்தன. குறிப்பாக முன்பக்க கதவை சாத்திக் கொண்டு பின்பக்க வழியாக எத்தனையோ கடைகள் இயங்கி வந்ததை காண முடிந்தது. இந்த நிலையில் நேற்று முதல் தேனி மாவட்ட காவல்துறை அதிரடியாக களம் இறங்கியுள்ளது. தேனி, கம்பம், சின்னமனூர், போடி, பெரியகுளம், ஆண்டிப்பட்டி என்று மாவட்டத்தின் அனைத்து முக்கிய நகரங்களிலும் நெடுஞ்சாலைகளிலும் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ள அவர்கள் கிராமப் பகுதிகளிலும் தெரு தெருவாக ரோந்து செல்ல துவங்கிவிட்டார்கள். இதனால் திருட்டுத்தனமாக நடத்தி வந்த கடைகள் அனைத்துமே நிரந்தரமாக மூடப்பட்டுள்ளன. மேலும் சாலைகளில் தேவையின்றி நடமாடி வந்த பொதுமக்களை இதுவரை எச்சரித்து அனுப்பி வந்த காவல்துறையினர் தற்போது அதிரடியாக அபராதமும் விதிக்க துவங்கியுள்ளதால் பொதுமக்களும் அபராதத்திற்கு அன்றி வீடுகளிலேயே முடங்கி இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இரவு பகல் என தொடர்ந்து தங்களது வேலைகளில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். எஸ்பி, டிஎஸ்பி என அனைவருமே களத்தில் இறங்கிவிட்டார்கள். இதனால் பெருமளவு மக்கள் நடமாட்டம் வெற்றிகரமாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. காவல்துறையினரின் இந்த அயராத உழைப்பிற்கு பலன் கிடைத்தால் மட்டுமே கொரோனாவை வெற்றிகரமாக ஒழிக்க முடியும். தினசரி 500 பேர், 600 பேர் என்றிருந்த கொரோனா பாதிப்பின் அளவு இன்று 217 பேர் என்று மட்டுமே வந்துள்ளது. இது பொதுமக்கள் வீடுகளில் முடங்கி இருந்ததற்கான முதல் கட்ட வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இதே நிலை தொடர்ந்து நீடித்து பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளித்தால் கொரோனா விரைவில் கட்டுப்படுத்தப்படும். பொதுமக்கள் முடிந்த அளவிற்கு அரசின் உத்தரவுகளை மதித்து வீடுகளிலேயே முடங்கி இருந்தால் மட்டுமே இது சாத்தியப்படும். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனடியாக தெரிந்து கொள்ள தேனி எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற ஒவ்வொரு செய்தியும் உங்க மொபைலுக்கு அப்பப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துட்டே இருக்கும்.